ஹலோ வெல்கம் டு மை சேனல் தாத்தா பாட்டி அம்மா அப்பா சின்ன குழந்தைங்க கைகளில் கூட செல்போன் இருக்கிற ட்ரெண்டியான ஒரு காலத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம் செல்போன்ல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு அது முழுக்க முழுக்க நம்ம யூஸ் பண்ணதை பொறுத்து இருக்கு ஆனா அப்படிப்பட்ட நம்ம இரவு தூங்க செல்போனைக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது நம்ம உடலில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி தங்களோட படுக்கையில செல்போனோ லேப்டாப்போ டேப்லெட்டோ யூஸ் பண்றவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் தான் இன்சோம்னியா இன்சோம்னியானா என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு தூங்க முடியாத ஒரு நோய் தான் இது குழந்தைங்க அதுவும் குறிப்பா ஆபீஸ் போறவங்க பாஸ் ஏதாவது மேல் அனுப்பியிருக்காரான்னு வருகின்ற எல்லா நோட்டிபிகேஷன்ஸ் இல்லனா கேம்ஸ் வீடியோஸ் பார்க்கும் என்ன ஆகுதுன்னா இந்த கருவிகளில இருந்து வருகின்ற ப்ளூ லைட் அவங்க கண்களில போட்டோன்ஸ் இல்லைன்னா ரேடியேஷன்ஸா படும் பொழுது அவங்களோட பிரெயினுக்கு எந்த மாதிரி சிக்னல் போயிடுது அப்படின்னா மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்கிறதுக்கு நேரம் இன்னும் வரல அப்படின்னு சிக்னல் போயிருது மெலட்டோனின் சுரக்கலன்னா எப்படி தூக்க வரும் அதனால தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு உருண்டு தூங்குறதுக்கு ரெண்டு மணி ஆயிடுது அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு குறைந்தது ஏழு மணிக்காவது எந்திரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அதனால அந்த நாள் அவங்களுக்கு ஐந்து மணி நேரம் மட்டுமே தூக்கம் கிடைச்சிருக்கு எப்படி நம்ம கம்யூனிகேஷனுக்காக ஃபோன் யூஸ் பண்ணி எல்லாரிடமும் பேசி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோமோ நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேயும் உடலில் உள்ள பல பகுதிகளுக்கு தகவல்கள் கடத்த நியூரான்ஸ் உதவி செய்து. இதுதான் நம்மளை சிந்திக்க உணர மற்றும் செயல்பட வைக்குது ஐந்து மணி நேரம் தூங்குறதுனால இந்த நியூரான்ஸ்க்கு ஓய்வு கிடைக்குது ஆனால் இந்த நியூரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பாய்சனான டாக்ஸின்ஸை அகற்ற முடியாமல் போயிடுது அதனால பாய்சனான டாக்ஸின்ஸ் நரம்பு மண்டலங்களிலே தங்கிடுது எப்படி நம்ம பெருக்கினாதான் வீட்டில் உள்ள குப்பை போகுமோ அதே மாதிரி எப்போ நமக்கு குறைந்தது இருந்து ஒம்பது மணி நேரமாவது தூக்கம் கிடைக்குதோ அப்போ தான் கிளியால் செல்ஸ் ஆன டாக்ஸின்ஸை கிளீன் பண்ண முடியும் அப்படி இல்லைனா இந்த டாக்ஸின்ஸ் சிக்னல் அழிக்கின்ற நியூரான்ஸின் தன்மையை தடுக்குது இதனால் நமக்கு ஏற்படுறது டென்ஷன் கோவம் எரிச்சல் ஸ்கூலாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் பாடங்களில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஆஃபீஸில் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது அதுலேயும் கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் இவங்களோட உடலில் தலையில் மாறி செயல் இழந்து அவங்க சாப்பிட சாப்பிட வெயிட் போட்டு உடலை ஒப்போசிட்டியில் கொண்டு போய் விட்டுரும் இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா பத்து மணிக்கு இரவில் நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி அதாவது ஒம்போது மணிக்கே நம்ம மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தூங்க போகிற இடத்துக்கு பெட்டுக்கோ இல்லைனா தலகாணிக்கு கீழேயோ இந்த மொபைலை வைக்காம இன்னொரு ரூமில் வைத்து தூங்குறதே பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியலைன்னா கூட அட்லீஸ்ட் மொபைலை சைலண்ட் மோடுக்கு செட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் உங்களோட குடும்பத்தில் யாராவது இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபோன் லேப்டாப் டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஜெய் ஜெய் நன்றி வணக்கம்